சேலம் மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் பத்திரமாக வைக்கப்பட்ட நிலையில் துப்பாக்கி ஏந்திய துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயானந்த். விஜயானந்த், அந்த இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதா, அது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பா சண்முகன், சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நேற்றோடு நிறைவேற்ற நிலையில் இன்னைக்கு வந்து, அதாவது நேற்று நள்ளிரவு, அதாவது 11 மணியிலிருந்து இன்று காலை 9:30 வரை வரையிலான இந்த இன்று வரை அந்த பாதுகாப்பு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சேலம் அரசு பொறியியல் கல்லூரியான கருப்பூர் பகுதியிலிருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை வந்து பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. சேலம் தெற்கு, மேற்கு, சேலம் வடக்கு, ஓமலூர், வீரபாண்டி, எடப்பாடி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் உண்டான வாக்கு மையங்கள் வந்து 6 மையங்கள் இந்த சேலம் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான மையத்தில், வாக்கெண்ணும் மையத்தில் அந்த வாக்கு இயந்திரங்கள், அதாவது தேர்தல் கண்காணிப்பாளர் பாட்டேல் முன்னிலையில் ஒவ்வொருத்தருடைய வாக்காளருடைய ஏஜென்டுடைய முன்னிலையிலையும் அந்த வாக்கு இயந்திரங்களை ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் அந்த மையத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது வாக்கு எண்ணும் மையத்திற்கு அருகாமலேயே, அதாவது ஒரு 20 அடி 30 அடி தூரத்திலேயே அந்த ஸ்ட்ராங் ரூம் அந்த ரூமில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முழுமையான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. என்னென்னா 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இதில் துணை இராணுவத்தினர் 2 பேரும் 2 காவலர்களும் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய நிலையில வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்ற வாக்கு எண்ணும் மையத்திலும் வந்து சிசிடிவி பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இருந்த போதிலும் கூட அனைத்து சட்டமன்ற வாக்கு எண்ணும் மையத்திலும் வந்து கட்சியுடைய ஏஜென்ட்கள் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து அமர்ந்து வந்து கண்காணிப்பு பணி ஈடுபட்டு இருந்தாலும் கூட இந்த அரசு பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையத்தில் 3 கட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு சண்முகவேல். விரிவான தகவலுக்கு நன்றி விஜயானந்த்.